ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை கொடுத்திருக்காரு. அதுல இந்த இரண்டு பேரையும் மட்டும் பிரிச்சிடாதீங்க, அவங்க கண்டிப்பா இந்திய அணியில தொடர்ந்து விளையாட வேண்டும், அவங்க தான் இந்த உலகக்கோப்பையில இந்திய அணிக்கு ஒரு துருப்பு சீட்டா இருப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. யார் அந்த வீரர்கள் அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி தோல்வியை சந்திக்காம ஒரு வலுவான அணியா தற்போது வளம் வந்துட்டு இருக்கு. இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய லீக் சுற்று போட்டியில தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் போன்ற வலுவான அணிகள் எல்லாத்தையுமே வீழ்த்து புள்ளிப்பட்டியல இரண்டாவது இடத்துல இருக்காங்க. இந்த நிலைமையில இந்திய அணி குறித்து பேசியிருக்கிற இந்திய அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணியில முக்கியமான துருப்பு சீட்டு யார் அப்படின்னா அது வந்து இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களான யுவேந்திர சஹால் மற்றும் குல்தீப் யாதவ், இவங்க இரண்டு பேரும் தான். இவங்க இரண்டு பேரும் பந்து வீசுறது இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கு. எந்த ஒரு அணியுமே இரண்டு ஸ்பின்னர்களோட வந்து விளையாடுறது கிடையாது, ஆனா இந்திய அணி இங்கிலாந்து மண்ணிலேயே கூட அதே முறையை ஃபாலோ பண்ணி விளையாண்டு அது அவங்களை வெற்றியும் தேடி கொடுத்திருக்கு. குறிப்பா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில யுவேந்திர சஹால் ரொம்ப அபாரமா பந்து வீசினாரு. தற்போது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில முக்கியமான நேரத்துல குல்தீப் யாதவ் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்து இந்திய அணிக்கு வெற்றியும் தேடி கொடுத்தாரு. இந்த இரண்டு பேரும் இணைந்து பந்து வீசுவது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த இரண்டு வருடங்களா இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து இந்திய அணியை பல போட்டிகளில் வெற்றி பெற வச்சிருக்காங்க. பொதுவா இங்கிலாந்து மைதானங்கள் வேகப்பந்து வீச்சுக்கு தான் சாதகமா இருக்கும், ஆனா இந்திய அணியின் இந்த இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களும் இது போன்ற ஆடுகளத்திலேயே திறமையா பந்து வீசி தங்களுடைய முழு பங்களிப்பை இந்திய அணிக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாங்க. இந்த உலகக்கோப்பையில இந்திய அணியில எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த இரண்டு பேரை மட்டும் பிரிச்சிடவே கூடாது, அவங்க இரண்டு பேரும் இணைந்துதான் மிடில் ஓவர்ல பந்து வீச வேண்டும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்காரு. அதே போல இந்த உலகக்கோப்பையில இந்திய அணி ஃபீல்டிங்லயும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுவும் இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கு. கண்டிப்பா இந்த உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்வதற்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.